உங்களுடைய முனைவர் பட்ட நிகழ்ச்சி மட்டும் பொதுவாக கருத்தரங்கமாகவோ ஆய்வரங்கமாகவோ இல்லைங்க, இல்ல ஒரு கலை நிகழ்ச்சி. எப்படி ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்க மனசுல இருந்த இசை ரசனை, உங்க மனசுல இருந்த இசை தேடல், உங்க மனசுல திரு சுப்புகாரமும் ஐயாமுலால் ஒரு லெஜெண்ட், ஒரு மாமனார்னு நினைக்காம மா அப்பா கூட மேடையில சொல்லுவாங்களே மாமான்னு சொன்னதை விட என் மருமக ஆமான்னு சொன்னதா ஜாஸ்தின்னு, அப்போ அந்த மாமனார லெஜெண்டா நினைச்சீங்க இல்லையா? ஒருத்தர் ஒருத்தருக்கு சண்டை வர்றது அந்த பாயிண்ட்ல தான். நீ என்ன பெருசு, நான் என்ன பெருசு, அதாவது கலைக்குள்ள வந்துட்டோடனே அதெல்லாம் போயிடும், போயிடுச்சு. ஆக நீங்க 30 வருஷமா 32 வருஷமா வெள்ளிசை. நான் சொல்ல வந்தது என்னன்னா, அந்த நாள்ல நான் பட்ட கஷ்டத்துல நம்மளுக்கு பிறக்கிற குழந்தையே கலைத்துறையில கொண்டு வரணும்னு நான் கொஞ்சம் தாங்க நினைச்சேன். 5 வயசுல 3 வயசுல அவனுக்கு திருப்புகள் சொல்லி கொடுத்து ஒவ்வொரு போட்டியா கூட்டிட்டு போய், எங்க அப்பா என்ன போட்டிக்கா அனுப்ப மாட்டாங்க, ஏன்னா குழந்தைக்கு தோல்வி வந்துருச்சுன்னா தாங்குவாளான்னு வரும். நீங்க என்ன சொன்னீங்க, தோல்விதான் வெற்றிக்கு அறிகுறின்னு.